பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதுதான் உலகம். அதை அனைத்தையும் ஒரே கோயிலில் பார்க்க வேண்டுமா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய தான் உலகம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 சிவாலயங்கள் இருக்குது. அதில் 4 தமிழ்நாட்டில் இருக்குது, 1 ஆந்திராவில் இருக்குது. அது கூட கட்டியது நம் மன்னன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை தாங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு வந்துட்டிங்கன்னா அக்னிலிங்கத்தை வணங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 4 லிங்கத்தையும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலே பார்க்கலாங்க. அது எங்கே இருக்குது, எப்படி போகணுங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கொடிமரத்துக்கு ஏற்றாப்புல தீப மண்டபத்தில் இருக்குங்க. அங்கே பாருங்களேன், நம்ம அண்ணாமலையார் மலை எவ்வளோ அழகாக தெரியுது. இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இப்போ நாம் உள்ளே போயிட்டு அக்னிக்கு உண்டான ஸ்தலமான நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் அக்னிலிங்கத்தை வணங்கிட்டு வெளியே வந்தோம்னா அம்மன் சன்னதிக்கு நேர் ஏற்றாப்புல போத்தீங்கன்னா பஞ்சபூத லிங்கங்களில் காற்றுக்கு காலாஸ்தில் இருக்கக்கூடிய காலத்தீஸ்வரரை சொல்லுவோம் இல்லைங்களா, அது நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா காலத்தீஸ்வரர் சன்னதி இருக்கும். வாங்க வணங்கிக்கலாம். பஞ்சபூதங்களில் நிலத்துக்கு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை சொல்லுவோம். நம்ம திருவண்ணாமலையில் கொடிமரத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய தீப மண்டபத்துக்கு பின்னாடி தாங்க ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி இருக்கு. வாங்க அவரை வணங்கிக்கலாம். பஞ்சபூத தலங்களில் நீருக்கு நாம் திருச்சி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை தாங்க சொல்லுவோம். இங்கே நம்ம திருவண்ணாமலையில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்திலே ஜம்புகேஸ்வரர் இருக்காரு. வாங்க அவரை வணங்கிக்கலாம். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்துக்கு நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலை தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்திலே சிதம்பரேஸ்வரர் இருப்பார். வாங்க அவரையும் வணங்கிக்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு ஒரே நாளில் போய் வணங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்தான், கிட்டத்தட்ட முடியாதுன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பஞ்ச லிங்கங்களையும் ஒரே நாளில் தரிசித்த மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு போகலாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.